ஆனால் இந்த அல்காரிதம்ல இன்னொரு வார்த்தையும் இருக்கு, பூட்ஸ்ட்ராப் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அது என்ன என்று கேட்கலாம். அது என்ன அப்படின்னா, பழைய எக்ஸாம்பிளுக்கும், அதாவது காயினை சுண்டி 10 முறை சுண்டி விட்டு வர ஆன்சர்ஸை வைத்துக்கொண்டு லேர்னர்ஸ் செய்கிற எக்ஸாம்பிளுக்கும் இதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு காயினை ஒரு முறை சுண்டினால் அதற்கு அனாலஜி என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா செட் எனக்கு என்னிடம் இருக்கிறது என்று அர்த்தம். ஸோ காயினை 10 முறை சுண்டுகிறேன் என்றால் இங்கே என்கிட்ட 10 டேட்டா செட் இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் இப்போ நான் இதை வந்து 10 டேட்டா செட்டை என்னால் உருவாக்க முடியும். ஒரு டேட்டா செட் தான் என்கிட்ட இருக்குது, அதை வைத்து நான் 10 உருவாக்கி விடலாம். எப்படி என்றால் 10 பிரித்து 10 டேட்டா செட்டுகளை கொண்டு வரலாம். ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னிடம் 10,000 டேட்டா பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, அதை 10 பிரிக்கும்போது எனக்கு ஒவ்வொரு டேட்டா செட்லேயும் 1,000 டேட்டா பாயிண்ட்கள் தான் இருக்கிறது. ஸோ அதிகமாக டேட்டா பாயிண்ட் இருந்தால் என்னுடைய ட்ரீக்கள் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அப்போ என்னுடைய அல்காரிதம் வந்து இன்னும் பெட்டராக லேர்ன் பண்ணும். டேட்டா பாயிண்ட்கள் அதிகமாக இருக்கிறது எப்பயுமே நல்லது தான், ஏன்னா உங்களுடைய ஸ்ட்ரக்சரை இன்னும் நீங்கள் பெட்டராக லேர்ன் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை ஆகிவிடுகிறது என்றால், என்னுடைய எத்தனை பங்காக பிரிப்பது அதிகமாக அதிகமாக ஒவ்வொரு பங்கிலும் இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் குறைக்கிறது. இது ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையினால் என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து கிடைக்கிற டேட்டா செட்டை வைத்துக்கொண்டு ஒரு ஹைட் கம்மியாக இருக்கிற ஹை வேரியன்ஸ் டிசிஷன் ட்ரீயை தான் உருவாக்கப் போகிறோம். அப்போ கம்மி டேட்டா பாயிண்ட்ஸும் இருக்கும் பட்சத்தில் இது இன்னும் ஒரு பிரச்சனையாக, இரண்டு பிரச்சனைகள் சேர்ந்து இன்னொரு பிரச்சனை வரலாம். அப்போது இதை எப்படி சரி செய்வது என்று கேட்டால், இந்த அல்காரிதமில் பூட்ஸ்ட்ராப்பிங் என்று ஒன்று செய்கிறார்கள். அந்த பூட்ஸ்ட்ராப்பிங் என்ன என்று இப்பொழுது பார்ப்போம். நம்மிடம் இருக்கும் ஒரே ஒரு டேட்டா செட்டை வைத்துக்கொண்டு எப்படி பல டேட்டா செட்டுகளை உருவாக்குவது என்பது தான் பூட்ஸ்ட்ராப்பிங் என்று சொல்வார்கள். அது எப்படி என்று பார்ப்போம். நம்மிடம் ஒரே ஒரு டேட்டா செட் தான் இருக்கிறது, டி என்கிறோம். இந்த டியிலிருந்து D1 இருந்து D2 DK வரை உருவாக்கப் போகிறோம். இந்த டியில் உதாரணத்திற்கு N டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது, N வந்து 10,000 என்று வைத்துக்கொள்ளும். இப்பொழுது உதாரணத்துக்கு இதிலிருந்து கே வந்து 10 என்று வைத்துக்கொள்வோம். இதிலிருந்து 10 டேட்டா செட்களை நான் உருவாக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு வழி என்ன அப்படி என்றால், முன்னாடியே நமக்கு தெரியும், 10,000 வெட்டி 1,000 டேட்டா பாயிண்ட்ஸ்களை வைத்துக்கொள்ளலாம். ஆனால் இதில் டேட்டா பாயிண்ட்ஸ்கள் குறைகிறது. ஸோ நமக்கு வந்து 10,000 10 டேட்டா செட்டுகள் இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஒவ்வொன்றத்தையும் நம்ம ஒரு டிசிஷன் ட்ரீ, ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு டிசிஷன் ட்ரீ லேர்ன் பண்ணி விடலாம். ஆனால் அதுவும் நம்மிடம் வசதி இல்லை. நம்மிடம் ஒரு டேட்டா செட் தான் இருக்கிறது, அதில் 10,000 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போது இதை என்ன செய்யலாம் என்றால், பூட்ஸ்ட்ராப்பிங் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். இந்த ப்ரொசீஜர் என்ன செய்கிறது என்று பார்ப்போம். இப்போது இந்த ப்ரொசீஜரில் என்ன நடக்கும் என்றால், உங்களிடம் டியில் 1, 2, 3 என்று 10,000 வரைக்கும் டேட்டா பாயிண்ட்டுகள் இருக்குது. இப்பொழுது என்ன செய்ய போகிறேன் என்றால், D1 DK, அதாவது 10 புது டேட்டா செட்டுகளை உருவாக்கப் போகிறேன். இந்த டேட்டா செட்களை எல்லாம் பேக் என்றும் சொல்வார்கள். இது பேக் 1, இது பேக் கே என்று சொல்வார்கள். எப்படி உருவாக்கப் போகிறேன் என்றால், இந்த 10,000 டேட்டா செட்டுகள் இருப்பது ஒரு பேக்கில் இருக்கிறது, ஒரு பைக்குள் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு இந்த பையிலிருந்து ஒரு டேட்டா பாயிண்ட்டை எடுக்கப் போகிறேன், யூனிஃபார்ம்லி அட் ரேண்டம் என்று சொல்வார்கள். அதாவது எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ் வருவதற்கான சான்ஸும் சமம். 10,000 டேட்டா பாயிண்ட்ஸ் இருந்தால் ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட் வருவதற்கான சான்ஸ் வந்து 1/10,000. இதை வந்து எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா, கண்ணை மூடிட்டு கையை விட்டுட்டு ஒரு டேட்டா பாயிண்ட்டை எடுக்கிறேன், அந்த டேட்டா பாயிண்ட் வந்து 5th டேட்டா பாயிண்ட் என்று வைத்துக்கொள்வோம். அப்போ நான் பேக் 1 உருவாக்க முயற்சிக்கிறேன். எப்படி உருவாக்க போகிறேன்னா, கண்ணை மூடிட்டு ஒரு பாயிண்ட்டை எடுத்தேன், அது வந்து 5 என்று இருந்தது. இப்போது என்ன செய்ய போகிறேன் என்றால், இந்த பாயிண்ட்டை திரும்ப அந்த பேக் முதல் பேக் இந்த டேட்டா செட் டீல் போட்டுவிடப் போகிறேன். அதில் இன்னும் 10,000 பாயிண்ட்கள் இருக்கிறது. ஆனால் பேக் 1 5 அப்படிங்கிற டேட்டா பாயிண்ட் மட்டும் இருக்கிறது. இதில் முதலில் இருந்தது போல் 1 10,000 இருக்கிறது. இப்பொழுது என்ன செய்ய போகிறேன் என்றால், மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு ஒரு பாயிண்ட்டை எடுக்க போகிறேன், யூனிஃபார்ம்லி அட் ரேண்டம் ஒரு சாம்பிள் பண்ண போகிறேன். அந்த பாயிண்ட் வந்து 7834 பாயிண்ட்டாக இருக்கலாம். அதை இந்த பேக்குக்குள் போட்டுவிடப் போகிறேன், மறுபடியும் இந்த பேக்கிலும் போட்டுவிடப் போகிறேன். அதாவது சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட் என்று சொல்வார்கள். ஸோ இது சாம்பிள் பண்ணுறேன், அதாவது ஒரு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு பாயிண்ட்டை எடுக்கிறேன் என்றால் சாம்பிளிங் என்ற அர்த்தம்.
எடுத்துவிட்டு இந்த பேக்கில் போட்டுவிட்டு அதனுடைய காப்பியை திரும்ப இதே பேக்கிலும் போட்டு விடுகிறேன் என்றால் அது சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட். ரீப்ளேஸ் செய்து விடுகிறேன், மீண்டும் இந்த பேக்கிலேயே போட்டு விடுகிறேன் என்றால் அது ரீப்ளேஸ்மெண்ட் என்று அர்த்தம். அப்படி இதில் 10,000 டேட்டா 10,000 முறை இதை பண்ண போகிறேன், செய்து பேக் ஒன்னை கிரியேட் செய்ய போகிறேன். இந்த பேக் ஒன் என்னுடைய டேட்டா செட் ஒன் ஆகிறது. இதை யோசித்து பாருங்கள், முதலில் 10,000 டேட்டா பாயிண்ட் இருந்தது, அதிலிருந்து 10,000 முறை கண்ணை மூடிக்கொண்டு கையை விட்டு எடுத்து டேட்டா பாயிண்ட்ஸை போடுகிறேன். ஒவ்வொரு முறை நான் இந்த பேக்கில் கையை விட்டு ஒரு பாயிண்ட் எடுக்கும்போதும் அந்த பேக்கில் 10,000 டேட்டா பாயிண்ட்ஸ்கள் இருக்கின்றன. அதுதான் சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட். அப்போ இதை 10,000 முறை செய்தேனேயானால் எனக்கு அந்த பேக்கே திரும்ப வந்து விடுமா என்று கேட்கலாம். ஸோ வர வேண்டும் என்றால் என்ன ஆக வேண்டும்? ஒவ்வொரு முறை நான் கண்ணை மூடிக்கொண்டு பாயிண்ட் எடுக்கும்போதும் எனக்கு வெவ்வேறு பாயிண்ட்டுகள் வந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கான வாய்ப்பு என்ன அப்படின்றத கேட்கலாம். அது நடக்குமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது நடக்குமா அப்படின்னா அது நடப்பதற்கான வாய்ப்பு மிக மிக கம்மி தான். ஒரு ஏனென்றால் நான் வந்து என்னதான் கண்ணை மூடிக்கொண்டு எடுத்தாலும் 10,000 முறை எடுப்பதால் சில பாயிண்ட்டுகள் ரிப்பீட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி என்றால் என்ன என்ன நடந்திருக்கிறது என்றால் டேட்டா செட் ஒன்னில் 10,000 டேட்டா பாயிண்ட்டுகள் இருக்கின்றன, ஆனால் சில பாயிண்ட்டுகள் ரிப்பீட் ஆகின்றன. முக்கியமாக யோசிக்க வேண்டும், முதல் ஒரிஜினலாக நமக்கு கொடுக்கப்பட்ட டேட்டா சீட்டில் என் பாயிண்ட்ஸ் இருந்தது, என் 10,000. அதிலிருந்து நான் ஒரு பேக்கை கிரியேட் செய்கிறேன் சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட் செய்து, அந்த பேக்கிலும் 10,000 டேட்டா பாயிண்ட்டுகள் இருக்கின்றன, ஆனால் சில பாயிண்ட்டுகள் ரிப்பீட் ஆகின்றன. ஓகேங்களா? ஸோ இந்த எவ்வளோ ஒரு பாயிண்ட் வந்து இந்த பேக்கில் இருப்பதற்கான வாய்ப்பு என்ன அப்படின்றத கேட்கலாம். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸசைஸாக எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இப்போ சொல்கிறேன், பட் நீங்கள் இதை வந்து நீங்களே முயற்சி பண்ணி பார்த்தீங்கனாலும் வரும். ஸோ என் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போது ஒரு வாட்டி ஒரு பாயிண்ட்டை கண்ணை மூடிக்கொண்டு ஒரு பாயிண்ட்டை எடுத்தேன் என்றால் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் வருவதற்கான வாய்ப்பு வந்து 1/n. அப்போது இந்த பாயிண்ட் வராததற்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1-1/n. ஸோ 1/n வாய்ப்பில் இது வரும், 1-1/n வாய்ப்பில் இது வராது. இது ஒரு முறை எடுத்தால் வராததற்கான வாய்ப்பு. இதே நான் 10,000 முறை செய்கிறேன், என் முறை செய்கிறேன், ஒவ்வொரு முறையும் வராததற்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து இதே வேல்யூவை 10,000 முறை மல்டிப்ளை செய்ய வேண்டும், என் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும், அதாவது திஸ் பவர் என். இதுதான் ப்ராபபிலிட்டி தட் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் D1 இந்த பேக்கில். அப்போது இது இந்த பாயிண்ட் வந்து இருப்பதற்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1-1/n இந்த வேல்யூ. இதுதான் இருப்பதற்கான வாய்ப்பு. இல்லாததற்கான வாய்ப்பு வந்து இது, ஏன்னா 10,000 முறை எடுத்தும் ஒரு பாயிண்ட்டை நான் மிஸ் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இது, ஏதோ ஒரு முறை வந்து விடுகிறது என்பதற்கான வாய்ப்பு 1-1/n இது. இப்போ n வந்து 10,000, n வந்து டிப்பிக்கலி ப்ராக்டிஸில் வந்து n நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து அதிகமாக இருக்குது, 10,000 ஒரு 100,000 அந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கும் போது. அப்போ n பெரிதாக பெரிதாக இந்த வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 63% இருக்கும் அப்படின்றத காட்டலாம். ஸோ இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பாயிண்ட்டும் என்னுடைய பேக்குக்கு வருவதற்கான வாய்ப்பு ஒரு 63% அப்படின்னா, ஆன் அன் ஆவரேஜ் என் பேக்கில் மொத்தமாக 10,000 பாயிண்ட் இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6,300 பாயிண்ட்ஸ் வந்து வெவ்வேறு பாயிண்ட்டாக இருக்கும், மிச்சம் 3,700 பாயிண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும் அப்படின்னு அர்த்தம். கிட்டத்தட்ட ஆன் அன் ஆவரேஜ், எக்ஸாக்ட் நம்பர் சொல்ல முடியாது ஏன்னா அது எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்து, பட் ஆன் அன் ஆவரேஜ் 10,000 பாயிண்ட்ஸ் இருந்தது என்றால் 6,300 பாயிண்ட்ஸ், 63% என்றால் இது 0.63 இல்லையா, 0.63 இன்டூ 10,000, 6,300 பாயிண்ட்ஸ் தான் வெவ்வேறு பாயிண்ட்டாக இருக்கும், மிச்சம் 3,700 பாயிண்ட் ஒரு மாதிரி ரிப்பீட் ஆகிறது என்று அர்த்தம். அப்போது நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. அப்போ இந்த ரிப்பீட் ஆகிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வைத்துக்கொண்டு, இந்த 10,000 பாயிண்ட்ஸுகளை வைத்துக்கொண்டு நான் ஒரு டிசிஷன் ட்ரீ கிளாசிஃபையரை ரன் செய்து லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அது என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அதே எக்ஸு அதே ஒய் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு, 10 முறை ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா அதே எக்ஸ் அதே ஒய் 10 முறை என் டேட்டா செட்டில் இருக்குன்னு அர்த்தம். அப்போது இந்த டிசிஷன் ட்ரீ இந்த ஒரு பாயிண்ட்டை தப்பு செய்தால் 10 பாயிண்ட்டைக்கு தப்பு செய்தது மாதிரி கணக்கு.
அப்போது ரிப்பீட் ஆகிற பாயிண்ட்ஸுக்கெல்லாம் நான் ஒரு நல்ல டிசிஷன் ட்ரீ லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா, என்ன தான் ஹைட் ஒன்னாக இருந்தாலும் ஒரு டீசெண்டான டிசிஷன் ட்ரீ நான் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரிப்பீட் ஆன பாயிண்ட்ஸுக்கெல்லாம் முடிந்த அளவு அது சரியாக ப்ரெடிக்ட் பண்ண பார்க்கும். எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ரிப்பீட் ஆகிற பாயிண்ட்ஸை ஒழுங்காக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸை நான் செலக்ட் செய்ய வேண்டும். அப்போ தான் எனக்கு அந்த டிசிஷன் ட்ரீயோடைய அக்யூரசி வந்து அட்லீஸ்ட் 50% இருக்கணும் இல்லையா, இல்லைன்னா அந்த ட்ரீ இருந்து உபயோகமே இல்லை. ஒரு 60% தான் எனக்கு அக்யூரசி வருது என்றாலும், அந்த 60%ல கரெக்டாக கிடைக்கிறது எங்கேருந்து கிடைக்குது என்றால், இந்த ரிப்பீட் ஆகிற டேட்டா பாயிண்ட்ஸை நான் கரெக்டாக செய்திருக்க வேண்டும். ஏன்னா ரிப்பீட் ஆகிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் விட்டுட்டேன் என்றால், ஒரு பாயிண்ட்டை விட்டால் 10 பாயிண்ட்டையோ 20 பாயிண்ட்டையோ கொட்ட விட்டது போன்ற அர்த்தம். அதனால் டிசிஷன் ட்ரீஸ் என்ன செய்யும் என்றால், ரிப்பீட் ஆன பாயிண்ட்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணும். இப்போது நான் ஒரு டேட்டா பேகு மட்டும் கிரியேட் பண்ணல, இந்த மாதிரி 10 பேகுகள் கிரியேட் பண்ணுறேன். ஒவ்வொரு பேகுலையும் 10,000 பாயிண்ட்டுகள் இருக்குது. இதே மாதிரி கண்ணை விட்டுக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு 10,000 முறை எடுக்கிறேன். அந்த மாதிரி 10 பேகுகள் கிரியேட் செய்கிறேன். முதல் பேகில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் ரிப்பீட் ஆகிறதோ அதே பாயிண்ட்ஸ் ரிப்பீட் ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இரண்டாவது பேகில் வெவ்வேறு பாயிண்ட்ஸ் ரிப்பீட் ஆகலாம். ஒவ்வொரு பேகிலும் வெவ்வேறு பாயிண்ட்ஸுகள் ரிப்பீட் ஆகலாம். அப்போ அந்தந்த டிசிஷன் ட்ரீஸ் வந்து அந்தந்த ரிப்பீட் ஆகிற பாயிண்ட்ஸை ஒரு மாதிரி அது கரெக்டாக கண்டுபிடிக்கும், கரெக்டாக ப்ரெடிக்ட் செய்யும் என்று வைத்துக்கொள்ளலாம். அப்போது ஹோப் என்ன அப்படின்னா, ஓவராலாக ஆவரேஜ் செய்யும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபுல் டிசிஷன் ஸ்பேஸ்லேயும் உங்களுக்கு ஒரு அளவு நல்ல ஒரு கிளாசிஃபையர் கிடைத்து விடுகிறது என்பது தான் ஒரு ஹோப். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வழியாக பார்த்தால் வேரியன்ஸை குறைக்க வேண்டும் என்பது ஒரு ஹோப்பு. இப்படி பார்த்தோம் என்றால், இந்த பூட் ஸ்ட்ராப்பிங் செய்வதால் ரெப்பிட்டிஷன் ஆகிறது, ரெப்பிட்டிஷன் ஆவதால் உங்கள் டிசிஷன் ட்ரீ ரிப்பீட் ஆன சாம்பிள்ஸை கரெக்டாக பிடிக்க பார்க்கிறது. அப்போது வெவ்வேறு பேகுகளில் வெவ்வேறு பாயிண்ட்ஸ் ரிப்பீட் ஆகிறது. அப்பொழுது ஓவராலாக உங்களுக்கு வந்து ஆன் அன் ஆவரேஜ் உங்களுக்கு முக்கால்வாசி ஏரியாக்களில் ஏதோ ஒரு டிசிஷன் ட்ரீ கண்டிப்பாக அதை சரியாக சொல்லும், மிச்ச டிசிஷன் ட்ரீ எல்லாம் கிட்டத்தட்ட சரியாக சொல்வதால் உங்களுக்கு ஓட்டிங் எடுக்கும் பொழுது முக்கால்வாசி இடங்களுக்கு சரியான பதில் கிடைத்து விடுகிறது அப்படி என்றும் வைத்துக்கொள்ளலாம். இரண்டு விதமாகவும் இந்த பேகிங்கை பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தட் பேர் தான் பூட் ஸ்ட்ராப்பிங் என்று சொல்வார்கள். அதாவது மொத்தமாக இப்போ அல்கரிதம் என்ன என்று சொல்கிறேன். ஒரு டேட்டா செட் தான் நம்மக்கிட்ட இருக்குது, என் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது, 10,000 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதிலிருந்து பல பேகுகளை நம்ம உருவாக்குறோம். எப்படி உருவாக்குறோம்னா, சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட்டை வைத்து உருவாக்கிறோம். ஒவ்வொரு பேகைக்கும் நம்ம வந்து ஒரு டிசிஷன் ட்ரீ ஓட்டுறோம். டிசிஷன் ட்ரீ ஓட்டி ஒவ்வொரு கிளாசிஃபையர் கிடைக்கிறது, H1, H2, HK வரை கிடைக்கிறது. கிடைத்த பின் இப்போது இந்த டிசிஷன் ட்ரீஸ் எல்லாம் வழக்கம் போல் அக்ரிகேட் செய்கிறோம். எப்படி அக்ரிகேட் செய்கிறோம் அப்படின்னா, ஆவரேஜ் செய்து அக்ரிகேட் செய்கிறோம். H star aggregate of H1 to HK. ஸோ இந்த அல்கரிதம் இருக்க பெயர் தான் பேகிங் என்று சொல்வார்கள், பூட்ஸ்ட்ராப் அக்ரிகேஷன். பூட்ஸ்ட்ராப் செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா செட் தானே இருக்குது, பல டேட்டா செட்டுகள் இல்லை, அதனால் உருவாக்குவோம் பல டேட்டா செட்டுகளை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேட்டா செட்டிலிருந்தும் ஒரு வீக்காக ஒரு கிளாசிஃபையரை லேர்ன் பண்ணுறோம், ஒரு ஹை வேரியன்ஸ் கிளாசிஃபையர் லேர்ன் பண்ணுறோம். ஹை வேரியன்ஸாக இருப்பதால் டைம் குவிக்காக கிடச்சிரும், ஆனால் ஹை வேரியன்ஸ் இருக்குது. அதை அக்ரிகேட் பண்ணி ஆவரேஜ் அவுட் பண்ணி ஒரு பெட்டர் கிளாஸிஃபையர் உருவாக்குவதற்கான பேர் தான் பேகிங் என்ற அர்த்தம். இதை வந்து இப்போது சில பாயிண்ட்ஸ் இதில் சொல்கிறேன், சொல்லி இந்த பேகிங்கை பற்றியான டிஸ்கஷனை முடிச்சிருவோம். இந்த இண்டிவிஜுவல் கிளாஸிஃபையர்ஸ் வந்து டிசிஷன் ட்ரீஸ் என்று சொன்னேன். இது டிசிஷன் ட்ரீஸாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இந்த கிளாஸிஃபையர் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, குவிக்காக அதிவிரைவில் ஒரு கிளாஸிஃபையரை நம்மளால் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கிளாஸிஃபையராக இருந்தால் நமக்கு பெட்டர் இல்லையா. அப்போ டிசிஷன் ட்ரீ மாதிரி தான் வழக்கமாக இன் ப்ராக்டிஸ் அதுதான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிசிஷன் ட்ரீஸை பேக் செய்வதற்கான பெயர் இதை பேகிங் என்று சொல்லுவோம். டிசிஷன் ட்ரீஸ் தான் உபயோகப்படுத்தணும் என்ற அவசியம் இல்லை. பேகிங்னா ஜென்ரல் மெத்தட், ஏதோ ஒரு அல்கரிதம் யூஸ் பண்ணி ஒரு கிளாஸிஃபையர் வருது, அதோடைய அக்ரிகேட் எடுப்பது தான் பேகிங். அந்த அல்கரிதம் டிசிஷன் ட்ரீயாக இருக்குமே ஆனால் இதற்கு ஒரு ஸ்பெஷல் பேரும் இருக்கிறது. அந்த பேர் என்ன என்று கேட்டீர்களே ஆனால், அதை ரேண்டம் ஃபாரஸ்ட் என்று சொல்வார்கள். இது ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா நிறைய இடங்களில் நீங்கள் மிஷின் லேர்னிங் வேறு புக்ஸ் எல்லாம் படித்தீர்கள் ஆனால் ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்கரிதம் என்று கேள்விப்படக்கூடும். அந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் என்றால் என்ன அப்படின்னா, டிசிஷன் ட்ரீஸை பேக் செய்வது தான் ரேண்டம் ஃபாரஸ்ட். அது அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம டேட்டா பாயிண்ட்ஸை வந்து பேக் செய்கிறோம். 10,000 பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு பேகிலும் நம்ம வந்து 10,000 பாயிண்ட்டுகள் இருக்கிற மாதிரி பேக் க்ரியேட் செய்கிறோம்.
இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன நடக்கலாம் அப்படின்னா, ப்ராக்டிஸில் உங்ககிட்ட பிக் டேட்டாவில் வந்து நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கலாம். அது ஒன்று. ஃபீச்சர்ஸும் எக்கச்சக்கமாக இருக்கலாம். 1 கோடி ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு வைத்துக்கொள்வோம். அப்போது என்ன தான் நீங்கள் பேக் செய்தாலும், டிசிஷன் ட்ரீ வந்து ஹைட் 1 வைத்து நீங்கள் செய்தாலுமே, உங்களுக்கு 1 கோடி ஃபீச்சர்ஸை வைத்து கொண்டு ஒரு ஹைட் 1 டிசிஷன் ட்ரீ கிரியேட் செய்ய வேண்டும் என்றாலுமே நேரம் பிடிக்கப் போகிறது, அதிக நேரமாகும். அப்போ என்ன செய்யலாம் என்றால், ப்ராக்டிஸில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த பேகுகளில் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்காது. ஒவ்வொரு பேக்லேயும் ஒரு சப்செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். 1 கோடி ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு பேக்லேயும் 10,000 ஃபீச்சர்ஸை மட்டும் யூனிஃபார்மாக சாம்பிள் பண்ணிப்பீங்க. அப்போ வெவ்வேறு பேகுகளில் வெவ்வேறு ஃபீச்சர்ஸ் இருக்கும். அப்போ வெவ்வேறு டிசிஷன்ரி வெவ்வேறு ஃபீச்சர்ஸ்களை பயன்படுத்தி பதில் சொல்கிறது. அப்போ எல்லாத்தையும் அக்ரிகேட் செய்யும்பொழுது ஒரு மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுடைய எஃபெக்ட்டும் கம்பைன் ஆகிடுது அப்படிங்கிறது தான் ஹோப். ஸோ அப்படி ஃபீச்சர்ஸையும் சேர்த்து நீங்கள் சாம்பிள் பண்ணிங்க அப்படின்னா, டேட்டா பாயிண்ட்ஸை சாம்பிள் செய்வது ஒன்று, அதுக்கப்புறம் அந்தந்த பேக்கில் எல்லா ஃபீச்சர்ஸையும் கன்சிடர் பண்ணாமல் ஒரு சப்செட் ஆஃப் ஃபீச்சர்ஸை மட்டும் சாம்பிள் பண்ணி, 1 கோடி இருந்தால் மேபி 10,000 ஃபீச்சர்ஸை மட்டும் எடுத்துக்கொண்டு சாம்பிள் செய்து அது மேலே நீங்கள் டிசிஷன் ட்ரீ ரன் பண்ணிங்க அப்படின்னா, அதற்கு பேர் ஃபீச்சர் பேக்கிங் என்று சொல்வார்கள். ஃபீச்சர் பேக்கிங் ப்ராக்டிஸில் இதுவும் ரொம்ப பிரமாதமாக அக்யூரசிஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அல்காரிதமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் என்று குறிப்பிட்டேன் அல்லவா, அதை வந்து ஃபீச்சர் பேக்கிங்கும் சேர்த்தும் செய்வதும் வழக்கம். அதாவது ஃபீச்சர் பேக்டு டிசிஷன் ட்ரீஸ் தான் ரேண்டம் ஃபாரஸ்ட் என்று வைத்துக்கொள்ளலாம். டிசிஷன் ட்ரீ தான் உங்கள் அல்காரிதம், பேக்கிங் தான் செய்கிறீங்க, ஃபீச்சரையும் சேர்த்து பேக் செய்தீர்கள் என்றால், ஃபீச்சர் சாம்பிளிங்கும் சேர்த்து பேக்கை உருவாக்கினீர்கள் என்றால், அது வந்து ஃபீச்சர் பேக்டு டிசிஷன் ட்ரீ. அதற்கு வழக்கமாக என்ன பேர் சொல்வார்கள் என்றால், ரேண்டம் ஃபாரஸ்ட் என்று சொல்வார்கள். ஏன் அது அந்த பேர் வருகிறது என்றால், ஃபாரஸ்ட்னு ஒரு காடு, காடில் நிறைய மரங்கள் இருக்குது, ஒவ்வொரு மரமும் ஒரு ட்ரீ, டிசிஷன் ட்ரீ என்று வைத்துக்கொள்ளலாம். நிறைய ட்ரீக்கள் இருக்கக்கூடியதை சேர்க்கும் இடம்தான் ஃபாரஸ்ட். அதனால் அதை ரேண்டம் ஃபாரஸ்ட் என்று சொல்கிறார்கள். ஏன் ரேண்டம் என்றால், ஒவ்வொரு பேகும் ரேண்டமாக உருவாக்கப்படுகிறது, அதனால் ரேண்டம் என்று சொல்வார்கள். ஸோ இதுதான் வந்து பேகிங்குடைய ஹை லெவல் ஐடியா. இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு கிளாசிஃபையரை உருவாக்க முடியும். பேரலலாக இந்த பேகுகளை வைத்து டிசிஷன் ட்ரீஸை கண்டுபிடிக்கலாம். இன் ப்ராக்டிஸ் இது ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் தான் இந்த மெத்தடோடைய அட்வான்டேஜ். 2 கேள்விகள் இந்த பேக்கிங்கில் வருது நமக்கு. 1 கேள்வி வந்து பூட்ஸ்ட்ராப்பிங்கை பற்றிய கேள்வி, இன்னொரு கேள்வி அக்ரிகேஷனை பற்றிய கேள்வி. பூட்ஸ்ட்ராப்பிங் எப்படி செய்தோம் என்றால், சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட் வைத்து செய்தோம். அக்ரிகேஷன் எப்படி செய்தோம் என்றால், ஆவரேஜிங் பண்ணி செய்தோம். இந்த 2 கேள்விகளுமே நம்ம திரும்ப ரீலுக் பண்ணோம். இன்னொரு முறை இதை உத்து பார்த்தோம் என்றால், ஏன் பேகுகளை கிரியேட் செய்யும்போது சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட் செய்ய வேண்டும், வேறு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. 2வது, எல்லா பேக்ஸிலிருந்தும் நான் கிளாசிஃபையர்ஸை உருவாக்கிய பிறகு இந்த கிளாசிஃபையர்ஸ்களே ஆவரேஜ் தான் செய்ய வேண்டுமா, வேறு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இந்த 2 கேள்விகளுக்குமே பதில் வந்து ஆம், நீங்கள் வேறு ஏதாவதும் செய்யலாம் அப்படிங்கிறது தான். இன்ஃபேக்ட் நீங்கள் பேக்கிங்கை விட இன்னும் தியரட்டிக்கலி மோர் சவுண்டாக, இன்னும் மோர் பிரின்சிபிள்டாக, ஒரு ப்ரொசீஜரலாக ஒரு வழி இருக்குது. அந்த வழி வந்து பூட்ஸ்ட்ராப்பிங்குக்கு பதிலாக வேறொரு வழியாக நீங்கள் வந்து எப்படி புது பேக்குகளை கிரியேட் செய்யலாம் என்றதும் சொல்லும். அக்ரிகேஷன் வந்து சும்மா ஆவரேஜ் மட்டும் செய்யாமல் வேறொரு விதமாக அக்ரிகேட் செய்வதையும் எப்படி என்று சொல்லும். அந்த மெத்தடிற்கு பெயர் பூஸ்டிங். அந்த மெத்தட்னால் நமக்கு வந்து என்ன அட்வான்டேஜ், எப்படி இந்த 2த்தையும் செய்ய போகிறோம், அதனால் என்ன டிஸ்அட்வான்டேஜ், பூஸ்டிங் பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ், அந்த அல்காரிதம் என்ன அப்படிங்கிறது எல்லாம் வந்து நம்ம அடுத்து வரும் வீடியோக்களில் பார்ப்போம். இப்பொழுதற்கு பேக்கிங் என்ன என்று படித்துவிட்டோம். பேக்கிங்கில் என்னெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்கேன். பூட்ஸ்ட்ராப்பிங்கும் பண்ணலாம், அக்ரிகேஷனையும் பண்ணலாம். எப்படி செய்வது, என்ன செய்தால் பூஸ்டிங் என்ற அல்காரிதம் வருகிறது என்பதை அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி.